வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் ரசகுல்லா எப்படி ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் மூணே மூணு பொருள் தான். நாம் இப்போ பார்த்துடலாம் வாங்க. 1.5 லிட்டர் பசும்பால் எடுத்துக்கோங்க, பேக்கெட் பால்னாலும் பரவாயில்ல. அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை அதில் ஊற்றிடலாம். பாலில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. மீதி இருக்க பாலையும் சேர்த்துக்குங்க. இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். பாலில் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. பால் கொதி வந்தவொடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 லெமன் ஜூஸை அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. 2 நிமிஷத்தில் திரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கலந்து விட்டுக்குங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்குங்க, மேலே ஒரு ஸ்டெய்னரை வச்சுக்குங்க. ஒரு காட்டன் கிளாத்தை ஈரம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்குங்க. இப்போ திரிஞ்சிருக்க பாலை அதில் ஊற்றிடலாம். லெமன் ஜூஸுக்கு பதிலாக நீங்கள் 2 ஸ்பூன் வினிகரை கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் நார்மல் வாட்டரை ஊற்றி இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி அலசி எடுத்தால் லெமன் ஜூஸில் இருக்கிற அந்த புளிப்புத்தன்மை இதுலேருந்து போயிடும். ப்ளைன் வாட்டர் ஊற்றுறதுனால இப்போ நமக்கு சூடாக இருக்காது. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டெய்னர் மேலே வச்சுருங்க ஒரு 1/2 ஹவர். மீதி இருக்க தண்ணியும் இதில் வந்து நமக்கு வந்துடும். 1/2 ஹவர் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் தட்டிடுங்க. எடுத்து வச்சுருக்க பன்னீரை நல்லா அழுத்தி பிசைங்க உள்ளங்கையால். நல்லா அந்த மாதிரி அழுத்தி பிசைங்க. இந்த இடத்தால் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. எவ்வளோ நீங்கள் அழுத்தி தேய்க்கிறீங்களோ அவ்வளோ நல்லா வரும். 10-15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பைண்டிங்க்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நல்லா தான் வரும். சேர்த்து திரும்பவும் அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. 15 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். அதிக நேரம் பிசைஞ்சிட்டிங்கன்னா ஹார்டாக வரும். கம்மி நேரம் பிசைஞ்சிங்கன்னா உடஞ்சி போகும். அதனால் 15 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஈரமான காட்டன் கிளாத்தை வச்சு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா செட் ஆகட்டும். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். உள்ளங்கையால் இந்த மாதிரி அழுத்தி உருண்டை பிடிச்சிக்குங்க. மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. எல்லா உருண்டையும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே அளவில் எடுத்துக்குங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க. அதில் 800 கிராம் சர்க்கரை சேர்த்துக்குங்க. 1 மடங்குக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்குங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 5 ஏலக்காவை இடித்து இது கூட சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துக்குங்க இது கூட. தண்ணி நல்லா கொதி வந்தவொடனே பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை இதில் சேர்த்துருங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சுக்குங்க. தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து போடுங்க. 1.5 லிட்டர் பாலில் எனக்கு 25 பால் கிடச்சிது. 5-10 நிமிஷம் இந்த மாதிரி மூடாமல் தீயை நல்லா குறைச்சி வச்சுக்குங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் மூடியை வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன்.
இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால உருண்டைகள் நல்லா டபுள் மடங்கு பெருசாக வரும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ரசகுல்லா போட்டதுக்கப்புறமா தீயை கூட்டவே கூடாது, குறைச்சே தான் வைக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா கூல் ஆனதும் சர்வ் பண்ணலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ரசகுல்லாவை எடுக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. பாருங்கள், குழந்தைகளுக்கு பிடித்தமான ரசகுல்லாவை நம்ம ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.